எனது இனிமே தமிழகத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 4 மணி நேரத்துல போயிடலாமா? அது கப்பல்ல பயணம் பண்ணிடலாமா? என்னப்பா சொல்றீங்க? இப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்ப ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இலங்கை அதிபர் வந்து இந்தியாவுக்கு பயணம் வந்ததான் வந்தாரு. அதுல இருந்து இந்தியாவும் இலங்கையும் வந்து பல ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்துட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து பயணிகளுக்கான கப்பல் போக்குவரத்தை வந்து தொடங்குறத பத்தி பேச்சுவார்த்தைகளை நாங்க வந்து நடத்த போறோம்னு சொல்லிட்டு இலங்கை அதிபர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு. நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் யாழ்ப்பாணத்துல உள்ள காங்கேசன் துறைமுகத்துக்கும் வந்து கப்பல் போக்குவரத்து சேவையை வந்து தொடங்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப என்னன்னா, இலங்கையில வந்து நிறைய துறைமுகங்கள் வந்து இருந்துச்சு. ஆனா எப்ப வந்து இலங்கையில உள்நாட்டு போர் ஏற்பட்டுச்சோ அதுல இருந்து வந்து பல துறைமுகங்கள் வந்து இலங்கையில சேதம் அடைஞ்சிருச்சு. இதுல ஒண்ணுதான் யாழ்ப்பாணத்துல உள்ள காங்கேசன் துறைமுகம். அப்ப வந்து நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, 2018 காலகட்டத்துல இலங்கைக்கு வந்து 300 கோடி அளவுக்கு வந்து நிதி வந்து கொடுத்து இந்த காங்கேசன் துறைமுகத்தை எப்படியாவது வந்து டெவலப் பண்ணுங்க, இந்த ஒரு துறைமுகத்தை வந்து மேம்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொடுத்த நிதி உதவியை வச்சு அவங்க வந்து காங்கேசன் துறைமுகத்தை வந்து டெவலப் பண்ணி இப்போதான் June 16 தான் வந்து இந்த ஒரு துறைமுகம் கமர்ஷியலா வந்து ஓபன் ஆச்சு. அப்ப ரெண்டு சைடும் என்ன அரசல் புரசலான பேச்சுல வந்துச்சுன்னா, சரிப்பா காங்கேசன் துறைமுகத்தையும் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து கப்பல் போக்குவரத்து சேவையை வந்து தொடங்கினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசல் புரசலான பேச்சுகள்லாம் வந்து போச்சு. இந்த விஷயத்த இன்னுமே உறுதிப்படுத்துற மாதிரி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து இந்தியாவுக்கு பயணம் வந்தப்ப கூட இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் காங்கேசன் துறைமுகத்துக்கும் வந்து கப்பல் போக்குவரத்துக்கான பேச்சுவார்த்தையை வந்து தொடங்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், ஏப்பா இந்தியாவும் இலங்கையும் கப்பல் போக்குவரத்தை தொடங்கினா தொடங்கிட்டு போறாங்க, இதனால வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். உண்மையில இந்த மாதிரி கப்பல் போக்குவரத்தை வந்து தொடங்கும் போது நம்ம தமிழகத்துல உள்ள வணிகர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்குங்க. ஏன்னா நம்ம தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் வந்து வர்த்தக ரீதியா ஒரு பிரிக்க முடியாத பாண்ட் ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நாகப்பட்டினத்துல இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு இருக்கிற கிலோமீட்டர் எவ்வளவுன்னா 110 கிலோமீட்டர் தொலைவு வந்து இருக்கு. இதுல வந்து நம்ம கப்பல்ல பயணம் பண்ணோம்னா 4 மணி நேரத்துல நம்ம யாழ்ப்பாணத்துக்கு போய் வந்து சேர்ந்துடலாம். சோ இந்த மாதிரி வந்து போகும்போது இன்னுமே தமிழகத்துக்கும் இலங்கைக்குமான வர்த்தக ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரான விஷயம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்ப நாகப்பட்டினத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து காங்கேசன் துறைமுகத்துக்கும் கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்குறதுக்கான பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நாகப்பட்டினத்துல வந்து கப்பல் பயணிகள் வந்தா இருக்கிற மாதிரி வந்து சுங்கம் அலுவலகம் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த மாதிரி வந்து கப்பல் போக்குவரத்து சேவையை வந்து தொடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வருதுங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, காங்கேசன் துறைமுகத்துல இருந்து புதுச்சேரியில உள்ள காரைக்கால் துறைமுகத்துக்கு தான் வந்து கப்பல் போக்குவரத்து சேவையை வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தினாங்க. ஆனா இப்ப வந்து அந்த ஒரு யோசனையை வந்து மாத்தி நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைமுகத்துக்கும் வந்து கப்பல் சேவையை வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவை வந்து மாத்திருக்காங்க. இப்ப இது ஆல்மோஸ்ட் வந்து உறுதியான மாதிரிதான். நம்ம இந்தியாவோட இலங்கைக்கான இந்தியாவோட துணை தூதர் கூட வந்து இந்த விஷயத்த பத்திலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரிலாம் வந்து ஆகும்போது உண்மையிலே இந்தியா இலங்கையோட ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே பிரிக்க முடியாத ஒரு நட்பா வந்து மாறிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட வந்து சீனா வந்து இலங்கையில கால் பதிச்சு பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து எப்ப ஸ்ரீலங்கால வந்து பினான்சியல் பொசிஷன் கொஞ்சம் மோசமாயி அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அப்புறம் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பல விதமான அக்ரிமெண்ட்ஸை வந்து போட்டு இப்ப வந்து ரெண்டு நாடுகளும் அந்த அளவுக்கு வந்து இணக்கமா வந்து ஆயிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம தனுஷ்கோடியில இருந்து தலைமன்னாருக்கு போறதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரோடு ஒன்று போட போறாங்க. இது மூலமா வந்து நம்ம இந்தியால இருந்து கொழும்புக்கு வெறும் 9 மணி நேரத்துல வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நியூஸையும் வந்து சொல்லியிருந்தோம். இப்ப இதை தொடர்ந்து இந்த மாதிரி கப்பல் சேவை தொடங்குற நியூஸ் வந்து எல்லாரும் மனசுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து கப்பல் சேவை தொடங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.